வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நல்லாவே யூகேல பூக்கள் எல்லாம் பூக்க ஆரம்பிச்சிருச்சு. அடுத்த 4 மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே பூத்து குலுங்கும். இன்றைக்கி நம்ம வீடியோவில் நிறைய நெல்லிக்காயில் ரெசிபிஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் நம்மளோட எக்ஸாம் ரிசல்ட்டு, அதோட இன்றைக்கி தமிழ் ஷாப்பிங் ஆன்லைன்லேயே ஷாப்பிங் பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த விலாக். வழக்கம் போல் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீட்டுக்கு முன்னாடி ஒரு மரம் இருந்துச்சு இல்லைங்களா, இந்த கலரில் சூப்பராக இருக்கும். இந்த பூ ஃபுல்லாக பூத்ததும் பார்க்குறதுக்கு இந்த மரம் அவ்வளோ அழகாக இருக்குங்க. வீட்டில் பார்த்தப்ப சில செடிகள்லாம் அப்படியே கறிக்க போயிருச்சுங்க, அப்படியே இலையெல்லாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே நல்லா தழுத்து சூப்பராக வந்து அப்படியே பூக்க ஆரம்பிச்சிருச்சு. பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் நமக்கு கண்ணுக்கு. அதோட பூக்களை பார்க்கறது அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு ரிலாக்ஸேஷனாக இருக்குங்க. நான் வாக்கிங் போகும்போது என்ன பண்ணுவேன்னா வரிசையை நடந்து போயிட்டு எல்லா பூக்களையும் அப்படியே பார்த்துக்கிட்டே வருவேன். இன்றைக்கி பசங்களை ஸ்கூலில் ட்ராப் பண்ணிவிட்டு நெல்லிக்காயில் தான் ஒரு சாண்ட்விச் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு, இதுக்கு கொத்தமல்லி, 2 பச்சை மிளகாய், நெல்லிக்காய், நான் வந்து 2 சாண்ட்விச் தான் பண்ண போகிறேன். அதனால் வந்து இந்த அளவுக்கு நெல்லிக்காய் எடுத்திருக்கேன். அப்புறம் கொஞ்சம் சீரகம், எலுமிச்சைப்பழம் பிழிஞ்சிட்டு நல்லாவே இதை வந்து அரைச்சி எடுத்துட்டேன். வேணால் நீங்கள் உருளைக்கிழங்கு வேக வச்சு, வெங்காயம், தக்காளி, சீஸ்லாம் வச்சு பண்ணலாம். நான் வெறுமே இது அப்படி என்ன பண்ணிட்டு பேஸ்ட் மாதிரி அப்படியே இதில் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சீஸ் மட்டும் போட்டு அப்படியே கிரில்ல வச்சு எடுத்துட்டேன். கூட நீங்கள் சீஸ் போட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் தோசைக்கல்ல போட்டு நீங்கள் டோஸ்ட் பண்ணி எடுத்து சாப்பிட்லாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா ஒரு இஞ்சி டீ போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே அட்டகாசமாக இருக்கும். ஒரு சில நெகட்டிவ் கமெண்ட்ஸ்க்காக நான் சொல்கிறேன். அதாவது நம்ம வந்து வேலை செய்கிறதெல்லாம் புலம்புறோம், வீட்டில் உனக்கு எல்லாருமே ஹெல்ப் பண்ணுறாங்கள, நீ மட்டுமா வேலை செய்கிற அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஹோம் மேக்கர் அப்படிங்கிறது வெறுமே சமைச்சிட்டு பாத்திரம் கழுவிட்டு துவைக்கிறது மட்டும் கிடையாது. ஃபேமிலியில் குழந்தைங்களோட ஸ்ட்ரெஸ்ஸு, அவங்கள எப்படி வந்து வீட்டு வேலையில் இன்வால்வ் பண்ணி வச்சு அவங்களோட ஃப்யூச்சருக்கு அது ஹெல்ப்பாக கொண்டு போகிறது, இது எல்லாமே அதில் சேர்ந்து தான் இருக்கும். ஆனால் நாங்கள் ஒரே வீட்டில் இருக்கோம் அப்படிங்கிறப்போ 24 மணி நேரத்தில் ஹஸ்பண்ட் வேலை செய்யதானங்க செய்வாங்க. அவங்கன்னா வேறு வீட்டில் இருக்காங்கன்னா ஓகே, ஆனால் இன்னும் வீட்டில் சும்மா தானே இருக்கு, என்ன வேலைக்காக போயிட்டுருக்கு. எத்தனை பேர் வேலையும் செஞ்சுட்டு வீட்டு வேலையும் செய்கிறாங்க, நான் அதை ஒத்துக்கிறேன். வேலைக்கும் செஞ்சுட்டு வீட்டு வேலையும் செய்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க தான். அவங்களுக்கும் இதே மென்டாலிட்டி தாங்க இருக்கும். எல்லாருக்குமே வந்து வீட்டு வேலை செய்கிற எல்லாருக்கும் ஒரே ஒரு டைமில் வந்து எல்லாருமே 24 மணி நேரமும் ஹாப்பியாக சத்தியமாக செய்யவே மாட்டாங்க. சொல்கிறது எப்படிலாம் கஷ்டங்கள் இருக்குது, அந்த கஷ்டத்தை எப்படி ஃபேஸ் பண்ணி அடுத்த வேலையை நாங்கள் வந்து சமைக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும், கிச்சனுக்குள்ளே போனால் பாத்திரங்கள்லாம் இருக்கும், ஆனால் நான் டிவி பார்த்துட்டு செய்வேன். அடுத்தவங்களுக்கும் மோட்டிவேட்டாக இருக்கும், நம்ம கஷ்டப்பட்டுட்டே இருக்கும்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரே இடத்துல உட்கார்ல, அது எப்படி எழுந்து நின்று அடுத்த வேலையை செய்கிறோம் அப்படிங்கிறதாங்க. அது யாருமே வந்து புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க. இங்கே எவ்வளோ மென்ஸ் வந்து அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃபுக்கு வந்து அவ்வளோ சப்போர்ட்டிவாக இருக்காங்க, அவங்க பிஸ்னஸ்ல இல்லை வேலைக்கு போகிற இடத்துல இல்லை குழந்தைய பார்த்துக்கிறது, இதில் என்னங்க தப்பு இருக்குது? இதெல்லாம் அவங்க ஒய்ஃப் வந்து அவங்கள ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்கன்னு கிடையாது, அவங்க ரெண்டு பேரும் மியூச்சுவலாக ஒருத்தருக்கு ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு ஷேர் பண்ணி செய்கிற எந்த விஷயமுமே தப்பு கிடையாதுங்க. அதுக்குள்ளே நமக்கு இந்த ஆன்லைன் க்ராசரிஸ் வந்துருச்சு, அதை அப்படியே பார்த்து முடிச்சுட்டு அப்படி இந்த டாப்பிக்கை அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். நான் வந்து லக்ஷ்மி பிராண்டுன்னு சொல்லிட்டு இந்த பிராண்டில் தான் வந்து மளிகை சாமான்லாம் வாங்குவேன். நாட்டு சக்கை என்ன நிறைய பேர் என்கிட்ட இதுக்கு முன்னாடியே கேட்டிருக்கீங்க, நான் வந்து இவங்ககிட்ட நான் பல்காக வாங்குவேன், நான் உங்கள்கிட்ட ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இவங்க வந்து டேரெக்டாகவே இவங்களோட காண்டாக்ட் வந்து நான் உங்களுக்கு நான் இப்போ ஷேர் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஏரியாவில் சேல் பண்ணுறவங்க நான் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன். இவங்க தான் வந்து டேரெக்டாகவே யூகே ஃபுல்லாகவே வந்து சேல் பண்ணுறாங்க. இவங்கக்கிட்ட எல்லா விதமான ஆர்கானிக்காக நாட்டு செக்கு எண்ணெய், நல்லெண்ணெய், கடலெண்ணெய், அதுக்கப்புறமா வந்து மில்லட்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும். கிச்சடி அரிசி, சம்பா ரைஸு, இது மாதிரி எல்லாமே உங்கள்கிட்ட இல்லாத ஐட்டமே கிடையாது. ஸோ நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வாங்குங்க. அதோட தமிழ் நியூ இயர் வரைக்கும் நீங்கள் நம்ம லண்டன் தோழி மூலமாக நீங்கள் போகிறீங்கன்னா உங்கள்கிட்ட நான் டிஸ்கவுண்ட் கேட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு டிஸ்கவுண்ட்டு, ஃப்ரீ ஷிப்பிங், இந்த மாதிரி நிறைய ஆஃபர்ஸ் எல்லாம் இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அதோட இவங்ககிட்ட இந்த இன்ஸ்டண்ட்டாக மில்லட் தோசை வந்து செம்ம சூப்பராக இருக்குங்க. உங்களுக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக இதை ஊற வச்சு அரைக்க முடியலன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி சோள தோசை, கேழ்வரகு தோசை, கம்பு தோசை, அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக மிக்ஸ்டு மில்லட் தோசைன்னு சொல்லிட்டு, இதுவும் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணியிருக்கேன் ரெசிபியுமே. அதோட மில்லட்டில் நூடுல்ஸு, இந்த மாதிரி எல்லாமே வகை வகையாக வச்சுருக்காங்க. நாட்டு சர்க்கரை ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும், பல்காக வாங்குறதுனால உங்களுக்கு விலையும் கம்மியாக இருக்கும். ஏன்னா இவங்க வந்து கடையில் வைக்கிறான்னு வச்சுக்கோங்க, நமக்கு அதில் மார்ஜின் பார்த்து தான் நமக்கு விற்பாங்க. இது பல்காக இருக்கிறதுனால நமக்கு விலையும் ரொம்ப கம்மியாக இருக்கும். பார்த்தீங்கன்னா நல்லா உள்ள பேக்கில் நல்லா சீல் பண்ணி இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் லிஸ்ட்டு அமிச்சிங்கன்னா போதும், ஒரே நாளில் உங்களுக்கு வந்து டெலிவரி வீட்டுக்கு வந்துடும். நான் நேற்றுக்கு தான் சொல்லியிருந்தேன், கரெக்டாக உங்களுக்கு ஒரே நாளில் நமக்கு வந்து வீட்டுக்கு எல்லா பொருளுமே வந்துடும். இந்த நாட்டு சக்கு எண்ணெய் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் வீட்டில் பிரியாணிலாம் வந்து கண்டிப்பாக இந்த எண்ணெயோட டேஸ்ட் வந்து கண்டிப்பாக அதில் சொல்லி ஆகணும். நாட்டு சக்கு எண்ணெய்லாம் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இங்கே வாங்கிட்டு தான் இருக்கீங்க. ஆல்ரெடி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இந்த நாட்டு சக்கு எண்ணெய் இந்த வாங்கிட்டு தான் இருக்கீங்க. இந்த பிராண்டு, இவங்க இந்த காண்டாக்ட் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டான காண்டாக்ட்டு. நீங்கள் அதுவும் இல்லாமல் உங்கள் ஏரியாவில் ஒரு 5 ஃப்ரெண்ட்ஸ் 10 ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்கன்னா கூட நீங்கள் ஒட்டுக்க ஆர்டர் பண்ணீங்கன்னா இன்னுமே கூட உங்களுக்கு விலை கம்மியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். லக்ஷ்மி பிராண்டோட டீட்டெயில்ஸ் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து அந்த டிஸ்கவுண்ட் வந்து அந்த நியூ இயர் டிஸ்கவுண்ட்னு சொல்லிட்டு கேட்டு பாருங்கள். நான் உங்களுக்காகவே நான் கேட்டிருக்கேன், எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்லேயும் சொல்லுங்கள்.
எனக்கு மில்லட்ஸ் வந்து ரொம்ப பிடிக்குங்களா. இப்போ நமக்கு பொதுவாக இந்த மில்லட்ஸ் நமக்கு சாப்பிட ஆசையாக இருக்கும், உடம்புக்கு நல்லது. ஆனால் நம்ம பக்கத்தில் உள்ள கடைகளில் வந்து அவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக ஒன்று இருக்கும் ஒன்று இருக்காதுங்களா. பெரிய கடைகளில் லண்டன் பக்கம் போனால் தான் வாங்குற மாதிரி இருக்கும், அது நமக்கு ஒரு நாளே போயிடும். இப்போ பசங்கள்லாம் வச்சு நம்ம ஷாப்பிங் போகிறது அப்படிங்கிறது ரொம்ப கடியாக இருக்குங்களா. ஸோ நமக்கு வந்து அந்த வேலையில் நமக்கு வீட்டுக்கே வருது, டோர் டெலிவரி கொடுக்குறான்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இல்லைங்களா. ஸோ கண்டிப்பாக லக்ஷ்மி பிராண்ட் இவங்களோட இந்த ஹோல்சேல் இவங்க வெப்சைட்டு வாட்ஸ்அப்பில் ட்ரை பண்ணி பாருங்கள். இவங்களோட வேர் ஹவுசிங் இருக்குது, ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங்காக இந்த எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஒரு ஏரியாவில் இவங்களோட ஃப்ரான்ச்சைசி எடுத்து நிறைய இந்த மளிகை ஜாமான்லாம் எடுத்து அவங்க கடைகளில் வச்சு சேல் பண்ணிட்டு இருக்காங்க. நமக்கு ஹோல்சேல் டைரக்ட் காண்டாக்டே நமக்கு கிடைக்குதுன்னா நமக்கு இன்னுமே லாபமாக இருக்கும் அப்படிங்கிறங்காட்டி நான் டேரக்டாக இவங்ககிட்டே வாங்கிட்டேன். நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ஷாப்பிங் போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு பெரிய ஒரு நாளே நமக்கு பிளான் பண்ணுற மாதிரி இருக்கும். பசங்களையும் கூட்டிகிட்டு போயிட்டு அவங்க ஏதாவது வீக்கெண்டில் கிளாஸ் இருக்கும், அதை முடிச்சுட்டு கூட்டிகிட்டு போகணும். திருப்பி வீட்டு வரத்துக்குள்ளே நமக்கு சாப்பாடு வேறு சமைக்கணும், அதோட வாங்கினதெல்லாம் வேறு எடுத்து வைக்கணும், அது ஒரு பெரிய டார்கெட்டாக இருக்குங்களா. ஸோ இப்போ நமக்கு வீட்லேயே ஆன்லைனில் வந்தாங்காட்டி நமக்கு ஈஸியாக இருக்கும். ஈஸியாக இருக்காங்காட்டி நான் கொஞ்சம் வேக வேகமாக பாட்டில்ஸ் எல்லாமே கழுகி வச்சுட்டேன். ஸோ நம்ம இதை மளிகை ஜாமான்லாம் ஃபில் பண்ணி வச்சிடலாமேனு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் பூவை பார்த்து ரிலாக்ஸ் பண்ணுவோமா. சொல்லுக்கும் தெரியாமல் சொல்லத்தான் வந்தேனே, சொல்லுக்குள்ளத்தம் போல சொல்லாமல் நின்றேனே, சொல்லுக்கும் அர்த்தத்துக்கும் தூரங்கள் கிடையாது, சொல்லாத காதல் எல்லாம் சொர்க்கத்தில் சேராது, எண்ணிக்கை தீர்த்தாலும் முத்தங்கள் தீராது, எண்ணிக்கை லாஸ்ட் வீக் எக்ஸாம் இருக்குதுன்னு சொல்லி சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அதுக்கு தான் கிளம்பியிருந்தேன். கடைசி ரெண்டு நாள் தான் பார்த்தீங்கன்னா மாங்கு மாங்குன்னு படிப்பேங்க நான். ஆனதுக்கு வீடியோ போட்டிருந்தனுங்களா, நிறைய பேர் எனக்கு வந்து அவ்வளோ பேர் லிங்க் ஷேர் பண்ணியிருந்தாங்க. என்னடா எதை படிக்கிறதுன்னு வேறு ஒரு கன்ஃபியூஸ் ஆகிட்டேன் வச்சுக்கோங்களேன். கம்மியான ஒருத்தவங்க வந்து ஒரு லிங்க் அமைச்சிருந்தாங்க, அதில் என்ன வார்த்தை சொல்லியிருந்தாங்கன்னா 100% பாஸ் ஆயிருவீங்க, ட்ரஸ்ட் மீ அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருந்துச்சு. அந்த வார்த்தைக்காகவே என்ன பண்ண அந்த லிங்கை டவுன்லோட் பண்ணிட்டு வெள்ளிக்கிழமை தான் டவுன்லோட் பண்ணேன். திங்கக்கிழமை எனக்கு பறிச்சிங்களா, நல்லா ரெண்டு நாள் நல்லா ஃபுல்லாகவே நான் படித்தேனுங்க. ஸோ ஆனால் பார்த்தீங்கன்னா நம்பவே மாட்டிங்க, அந்த லிங்க்கில் இருக்கிற கொஷின் ஃபுல்லாகவே வந்துச்சுங்களா. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, ஆனாலுமே ஒரு டவுட் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா ஒரு மார்க் ரெண்டு மார்க்லாம் போகிறதுக்கு ஏதாவது சான்ஸ் இருக்குமோன்னு பயந்துக்கிட்டே இருந்தேன். இதில் எக்ஸாம் முன்னாடி பார்த்தீங்கன்னா நீட் எக்ஸாம் மாதிரி காதுக்குள்ளே காதுக்கு வெளில காலுக்குள்ளேன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட செக்கப்புங்க. புதுசாக பார்க்குறவங்களுக்கு சொல்லிடுறேன், இது வந்து லைஃப் இன் யூகே டெஸ்ட்டு. நம்ம வந்து இங்கே 5 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த எக்ஸாம் எழுதணும்னு தான் அப்புறம் ILR வந்து அப்ளை பண்ண முடியும். நீட்ஸில் இமெயிலில் தான் வந்து உங்களுக்கு ரிசல்ட் அப்லோட் பண்ணுவாங்க. அப்புறம் வெளிலவா அப்படின்னாங்க, இது பாரு அப்படின்னாங்க. பார்த்தா அவங்க வெப்சைட்ல டைரக்டா வந்துட்டு என்னோட ரிசல்ட் வந்து அப்பயே வந்து காமிச்சிட்டாங்க. தெரியுதா உங்களுக்கு நான் பாஸ் ஆயிட்டேன். சரி, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து எனக்காக ப்ரே பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா நான் பாஸ் ஆயிடுவேன். தேங்க்யூ சோ மச் உங்களோட ப்ரேயர்ஸ்க்குமே. ஏன்னா ஒரு மாசமாவே ரொம்ப ப்ரெஷருங்க, எப்படா இதை பாஸ் ஆவேன்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்துட்டே இருந்தனுங்களா. விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி. இந்த எக்ஸாமுக்கு இவ்வளோ ஒரு சீனா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இருந்தாலும் எனக்கு அது ஒரு பெரிய விஷயமாக தான் இருந்துச்சு. டைம் இருந்துச்சுன்னா இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் போய் பாருங்கள், ரொம்ப பயங்கர சீனாக போட்டிருப்பேன் இந்த வீடியோவை. இந்த மரம் பாருங்களேன், அப்படியே ரொம்ப புதுசாக இருந்துச்சு. அப்படியே கீழே அப்படியே ஒரு மாதிரி மெலிசா நூடுல்ஸ் மாதிரியே இருந்துச்சு அந்த மரம் பார்க்குற. ஃபெயில் ஆனாலே சூடு சொன்னையெல்லாம் போய் அப்படி திம்புவோம், பாஸ் வேறு ஆயிருப்போம், சும்மா விடுவோமா. நேரம் ரெஸ்டாரண்ட் போயாச்சு, ஏன்னா நாங்கள் மத்தியானம் 11:30 தான் வந்து நாங்கள் புக் பண்ணியிருந்தோம் கரெக்டாக லஞ்ச் டைமுக்கு. அப்படியே முடிச்சுட்டு ஒரு சூப்பு, அதுக்கப்புறமா வந்து பரோட்டா சாப்பிட்டேன், அப்புறம் வந்து ஒரு ப்ரான் ஸ்டார்டரில் வந்து ஒரு ப்ரான் வந்து சாப்பிட்டேன். சாப்பிட்டுட்டு அப்புறம் பசங்களுக்கு வந்து ஒரு டேக்வே வாங்கிட்டு அப்படியே எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். ஈஸியாக இருக்குது, இதில் போயா ஃபெயில் ஆவே அப்படிங்கிறாங்களா. ஸோ நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருந்துச்சு. அந்த ஒரு ஹிஸ்ட்ரிங்களா ஏகப்பட்டது, ஏதாவது ஹென்றினா முதலாம் ஹென்றி 2, 3, 4, 8 வரைக்கும் இருக்குங்களா. அது பேர் எடுத்துட்டா வேறு வேறு பேரை வைக்கலாம், ஒரே பேரில் 8 பேர் இருக்காங்க, யார் 1, 2, 3 சொல்லிட்டு அதிலே ஒரு கன்ஃபியூஸ் ஆயிடுவேன். ஒரு வழியாக முடிச்சுட்டு அப்பாடான்னு கிளம்பிட்டேங்க. நெல்லிக்காய் ரசமும் பண்ணலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணேன். இதுக்கு இஞ்சி பூண்டு அப்புறம் சின்ன வெங்காயம் சாம்பார் தூள் அதுக்கப்புறம் வந்து எலுமிச்சைச்சாறு இதுதான் வந்து மீன் வறுவலுக்கான மசாலா. இந்த மசாலா ரொம்ப நல்லாயிருக்குங்க, இது எங்கள் பாட்டியோட மசாலா தான். இந்த மாதிரி தான் வந்து மீன் வறுப்பாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து ஃப்ரோசன் மீனுங்களா, ஃப்ரோசன் மீனுக்கு இந்த மாதிரி தான் நான் மசாலா ப்ரிப்பேர் பண்ணுவேன். இது பாறை மீன் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தானுங்க, மஞ்சள் பாறை அப்படிங்கிற மாதிரி. ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மசாலா, இந்த மாதிரி நல்லா தடவிட்டு நல்லா ஊற வச்சு வச்சுருங்க. இன்றைக்கி நெல்லிக்காய் ரசம் பண்ணுறதுனால அப்படி என்ன பண்ணிட்டேன், நெல்லிக்காய் கொஞ்சம் கழுகிட்டு ஒரு நெல்லிக்காய் வந்து ரசத்துக்கு எடுத்துகிட்டு மீதி என்ன பண்ணிட்டேன், இந்த ஹனி நெல்லிக்காய் பண்ண இல்லைங்களா, நம்ம லாஸ்ட் டைம் கூட வீடியோவில் ஷேர் பண்ணியிருந்தேன், ரொம்ப நல்லா இருந்துச்சுல்ல. ஸோ அதான் வந்து கொஞ்சம் ஹனி நெல்லிக்காய் பண்ணிடலாமேன்னு கட் பண்ணிட்டு இருந்தேன். அந்த சீடு எடுத்துகிட்டு குட்டி குட்டியாக என்ன பண்ணிட்டேன், கட் பண்ணிட்டேன். கட் பண்ணிட்டு என்ன பண்ணிட்டேன், இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பரில் போட்டு வச்சிட்டேன். நம்ம ஹனியில் ஊற வைக்கும் போது கொஞ்சம் தண்ணியாக இருக்க வச்சுக்கோங்களா, தேன் ஊற்றும் போது அப்படியே கொஞ்சம் தேன் டைலூட் ஆயிரும். ஸோ அதனால் வந்து என்ன பண்ணால் கொஞ்சம் மாதிரி கட் பண்ணி வச்சுட்டேன். டாபிக் பேசிகிட்டு இருந்தோம் இல்லைங்களா, அந்த
அதாவது வீட்டில் இருக்கிறவங்க வேலைக்காக போகிற அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து மீன் பண்ணலை. நீ வந்து ஆஃபீஸ் போகல அந்த மாதிரி சொல்ல வரல, நீ வீட்டில் தானே இருக்க இந்த வேலை கூட செய்ய மாட்டியா அப்படிங்கிற அந்த ஒரு மீனிங் தான். இருந்தாலுமே சரி, அன்பாக ஒருத்தவங்க வந்து ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க, ஒரு விஷயத்தை செய்ய சொல்கிறாங்கன்னா எல்லாருமே செய்வாங்க. ஆனால் கொஞ்சம் வந்து ரூடாக பேசினாலோ இல்லை ரூடாக இதை செய்யும்னு சொல்ல வச்சுக்கோங்களேன், யாராக இருந்தாலும் செய்ய மாட்டாங்க, முக்கியமாக நான் செய்யவே மாட்டேங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்கும், அடுத்தவங்களுக்காக வந்து அவங்களுக்கு பிடிக்கல செய்யாத அப்படின்னு சொன்னாங்க வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக நான் அதை ஃபாலோ பண்ண மாட்டேன். ஏன்னா அது சிலர் வந்து அதை கொஞ்சம் ஓவராக சொல்லுவாங்க, வேறு மாதிரி சொல்லுவாங்க, திமுருன்னு சொல்லுவாங்க, எப்படினாலும் சொல்லிட்டு போட்டோம், அதை பற்றி நமக்கு கவலையே கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ் எத்தனையோ பேர் வேலைக்கும் போயிட்டு வீட்லேயும் செஞ்சுட்டு அவங்களோட ஒரு லைஃப் ஸ்டைலே வந்து வேறு மாதிரி இருக்கும். இப்போ நாம் வந்து வேறு மாதிரியான ஒரு லைஃப் ஸ்டைலில் இருப்போம் கண்டிப்பாக. ஏன்னா அந்த வீட்டில் வந்து ஒரு தனிமையாக இருக்கிறது அப்படிங்கிறது வந்து எல்லாருமே புரிஞ்சுக்குவாங்க இந்த ஒரு கஷ்டத்தை. ஏன்னா நம்ம வெளில போகும்போதோ வேலைக்கு போகும்போது நமக்கு வந்து சம்பாதிப்போம், நம்ம நாலு பேரை பார்ப்போம், ஸோ அதில் ஒரு நல்ல ஸ்ட்ரெஸ் ரிலீஃபாக இருக்கும். ஓரளவுக்கு சொல்கிறேன், ஆனால் அவங்களுக்கும் பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும், பட் கம்பேர் பண்ணும்போது அது வந்து கொஞ்சம் பெட்டராக நமக்கு வந்து தெரியும். இருக்கிறவங்களுக்கு நம்ம வேலையும் பார்த்துக்கணும், குழந்தையை பார்த்துக்கணும், அவங்களுக்கு எந்த விதமான ஒரு அங்கீகாரமும் இருக்காது, அதுக்கு ஒரு பேமெண்ட்டும் கிடையாது, ஒரு அன்சங் ஹீரோயின்ஸாக தான் எல்லாருமே இருப்பாங்க. அதோட வீட்டிலருந்தும் வேலை செய்கிற எத்தனையோ பேர் இருக்காங்க. இப்போ நானும் பார்த்தீங்கன்னா தமிழ் கிளாஸ் எடுக்கிறேன், நான் வந்த புதுசில் நான் எந்த வேலையுமே செய்யலைங்க, நான் வீட்லேயே இருந்தேன், நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தேன். அந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை வந்து எப்படி நான் வெளியில் வந்தேன், ஓவர் கம் பண்ணி வெளில வந்தேன் அப்படிங்கிறத நான் கூட ஷேர் பண்ணுவேன். அந்த புதுசுலலாம் பார்த்தீங்கன்னா நான் எதுவும் வேலைக்கு போகல, ஏன்னா எனக்கு ரெண்டு பேர் குழந்தைங்க இருக்காங்க, நான் அந்த ரெண்டு குழந்தைங்களை வச்சுட்டு இந்த ஊரில் வேலைக்கு போகிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய சேலஞ்சிங்கு. ஸோ அதை வந்து எப்படி நான் வீட்டிலருந்தே வேலை செய்ய ஸ்டார்ட் பண்ணேன். இதுக்கு அப்போர்க்லலாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன அப்ளிகேஷன்லாம் போட்டு இந்த மாதிரி சர்வைவெல்லாம் நான் வந்து ஃபில் பண்ணுவேன், ஸோ அதில் தான் எனக்கு பேமெண்ட் கிடைக்கும். வாய்ஸ் ஓவர்ஸ் எல்லாம் கொடுப்பேன், அதிலலாம் எனக்கு பேமெண்ட்ஸ் எல்லாம் கிடைக்கும். நான் பாப்பா வந்து ஒரு 3 வயசு 2.25 வயசு இருக்கும், அந்த டைமில் நான் தமிழ் ஸ்கூல் வந்து நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். டேரெக்டாகவே போய் சொல்லி கொடுப்பேன், பாப்பாவையும் தூக்கிட்டு போகணும், வீட்டில் பாலெல்லாம் ஊற்றி எடுத்துகிட்டு போவேன், தோளில் போட்டுலாம் நான் அவளுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கோவிட் டைமில் அப்புறம் ஆன்லைனில் எனக்கு டெவலப் ஆச்சு. ஸோ நான் ஈவினிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு சாயந்தரம் போல் தமிழ் கிளாஸும் எடுப்பேன். கொஞ்சம் நான் இது பண்ணுறேன். நிறைய பேர் வந்து வீட்டிலேருந்து ட்ரெஸ் சேல் பண்ணுவாங்க, ஃபுட் பிஸ்னஸ் பண்ணுவாங்க, இந்த மாதிரி நிறைய பேர் வந்து வீட்டிலேருந்து குழந்தைங்களையும் பார்த்துக்கிட்டு செய்கிறவங்க எத்தனையோ ஹோம் மேக்கர்ஸ் வந்து இருக்கிறாங்க. யாரையுமே நெகட்டிவாக சொல்லக்கூடாதுங்க, அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்கணும், அவ்வளோதான். எல்லாருமே எல்லா வேலையும் 24 மணி நேரமும் சந்தோஷமாக செய்ய மாட்டாங்க, அவங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர் இருக்கும். நான் சொல்கிறேன் அப்படிங்கிறதுமே ஒரு காமெடியாக சொல்வேன், அதனால் வந்து யாரும் வந்து கஷ்டப்படணும் அப்படிங்கிறதுக்காக இல்லை, இது வந்து மோட்டிவேஷனுக்காக தான் வந்து சொல்கிறது. அந்த ஒரு விஷயத்தையும் நம்ம அப்படியே காமெடியாக ரொம்ப ஜாலியாக கொண்டு போகணும் அப்படிங்கிறது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நெல்லிக்காய் ரசத்துக்கு அந்த மாதிரி தட்டிக்கோங்க, அந்த சீடு எடுத்துருங்க, அப்புறம் மிளகு, சீரகம், வெள்ளைப்பூடு, அதுக்கப்புறமா பெருங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, இந்த மாதிரி நல்லாவே இடித்து எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக தான் கருவேப்பிலை இருந்துச்சுங்களா, அது தாளிக்க மட்டும் எடுத்து வச்சுட்டேன். பருப்பு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தக்காளி மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சுட்டு நம்ம இடித்த அந்த பேஸ்ட்டை வந்து அப்படி அதில் போட்டாச்சு. நீங்கள் வேணும்னா கொஞ்சமாக ரசம் போடி ஆட் பண்ணிக்கலாம், அது ஆப்ஷன் தான், இல்லைனா விட்டுருங்க. இப்போ வந்து நான் ஒரு 1/2 கப் எடுத்துக்கிட்டேன், நிறைய தண்ணி ஊற்றி பருப்பை வந்து நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கோங்க. நெய் இருந்துச்சுன்னா நெய்யில் தாளிச்சு கொட்டுங்க, சும்மா வெந்தயம், கடுகு, சீரகம், ஒரே ஒரு வரமிளகாய், கருவேப்பிலை போட்டு தாளிங்க. நான் வந்து தேங்காய் நெல்லை தாளித்தேன். நானும் டேஸ்ட்டுங்க இந்த நெல்லிக்காய் ரசம் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏன்னா நம்ம இந்த நெல்லிக்காயை அப்படியே நம்ம ராவாக போடுறோம், கொஞ்சம் லேசாக வந்து பார்த்திங்கன்னா நுறைச்சதுமே ஆஃப் பண்ணிடுங்க, கொதிக்க விடாதீங்க. சைட் டிஷ் வந்து நீங்கள் மீன் வறுவல் வைங்க, வெஜிடேரியனாக இருந்தீங்கன்னா சேப்பங்கிழங்கு வறுவல் வச்சுக்கோங்க. நம்ம நெல்லிக்காய் வந்து ஊறுகாய் செஞ்சு தான் சாப்பிடுவேன், ஏன்னா நானும் அப்படி தான் பண்ணுவேன். ஆனால் நெல்லிக்காய் நம்ம அந்த மாதிரி ஊறுகாயில் வேக வச்சு சாப்பிட்றத விட இந்த மாதிரி கொஞ்சம் ராவாக நம்ம சாப்பிட்றது வந்து ரொம்பவே நல்லது, சத்துக்கள் உங்களுக்கு அப்படியே இருக்கும். ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு, ரொம்ப சிம்பிளாக, ரொம்ப ஹெல்த்தியாக, குயிக்காக உங்களுக்கு சமையலும் முடிஞ்சிருச்சு. நல்லா பிடிச்சிருந்துச்சுங்களா? இந்த மாதிரி நான் ஷாலோ ஃப்ரை தான் பண்ணுவேன் மீன், நான் டீப் ஃப்ரை வந்து பண்ண மாட்டேன். மசாலாவில் சின்ன வெங்காயம் போட்டிருப்போங்களா, அப்படியே நல்லா மனமாக இருக்கும் உங்களுக்கு மீன் வறுத்தீங்க அப்படின்னா. என்னமோ சமையல் வந்து ரொம்ப ரொம்ப குவிக்காக முடிஞ்ச மாதிரி இருந்துச்சு, சமைச்ச மாதிரியே தெரியாத மாதிரி இருந்துச்சு, அவ்வளோ குவிக்காக இந்த ரெசிபி வந்து நான் சமைச்சு முடிச்சுட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏன்னா நம்ம மீனெல்லாம் செஞ்சு வச்சுக்கணும், ரொம்ப ரொம்ப வேலையாக இருக்குங்களா. ஆனால் இந்த மெத்தட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு, ஏன்னா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி இதை ஊற வச்சுட்டு போயிட்டேனுங்களா. ஸோ அந்த ரசமும் பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷத்துலேயே வச்சு முடிச்சுட்டேன், அவ்வளோ ஈஸியாக இருந்துச்சு. பசங்களுக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி, ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்கள். இது முடிச்சதுமே நெல்லிக்காயெல்லாம் கட் பண்ணி வச்சுருந்தேன் இல்லைங்களா, அதை வந்து நம்ம இப்போ தேனில் ஊற வைக்கணும். நான் லாஸ்ட் டைம் கூட பண்ணியிருந்தேங்க, ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு, பசங்க வந்து நல்லாவே சாப்பிட்டாங்க, கெட்டெல்லாம் போகவே இல்லை, ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்கள் கம்ப்ளீட்டாக, ஏன்னா நாங்கள் லாஸ்ட் டைம் ஆனால் சீக்கிரமாகவே காலி பண்ணிட்டாங்க, இந்த தடவை வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வாங்கியிருக்கோம். ஏன்னா அந்த வெறும்னு நெல்லிக்காய் கொடுத்தோம்னா சாப்பிட வைக்கிறதுக்குள்ளே போதும் போதும் ஆயிரும் இவங்களுக்கு. நீங்கள் கண்ணாடி பாட்டிலில் போடுங்க, ஏன்னா நம்ம தேன் போடுறோம் அப்படிங்கிறங்காட்டி இந்த மாதிரி தேன் நீங்கள் போட்டுட்டு இந்த மிளகு இருக்குல்லையா ரொம்ப பவுடர் பண்ணாதீங்க, கொஞ்சம் ஒன்றும் பாத்தியமா உடச்சி இதில் அப்படியே போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. முடிக்கு ஸ்கின்னுக்கு நம்ம நிறைய அவுட் சைடில் க்ரீம் அதெல்லாம் யூஸ் பண்ணுறத விட கண்டிப்பாக இந்த இன்டேக் வந்து ரொம்பவே அவசியம், இதில் அவ்வளோ சத்து இருக்குது, கண்டிப்பாக இந்த பெரிய நெல்லிக்காயை சாப்பிடுங்க.
சாயந்தரம் கொஞ்ச நேரம் நெளிஞ்சோம் அப்படின்னாலே 3 மணி ஆயிரும். பாப்பாவை போய் கூட்டிட்டு வந்துட்டேன். இன்னைக்கு சாயந்தரம் போல தமிழ் கிளாஸ் இருக்கு. பிரபு ஆஃபீஸ் போயிட்டாங்க, வரதுக்கு லேட் ஆகும். ஸோ அதனால வந்து நைட்டுக்கு வேணுங்கிற டின்னரையும் வந்து இப்போ ப்ரிப்பேர் பண்ணி வைக்கலாமேன்னு சொல்லிட்டு நேராக வீட்டுக்கு போனதும் அதான் பண்ணேன். பாப்பா அந்த பூவெல்லாம் பார்த்துட்டு அழகாக இருக்குது, இது எடுத்துக்கலாமா, நம்ம வீட்டில் போய் ஃப்ளவர் வேஸ் பண்ணலாமா, டெக்கரேட் பண்ணலாமான்னு சொல்லிட்டே வந்துட்டு இருந்தா. இல்லை பாப்பா, இது குட்டி குட்டி பூ, இதில் வந்து ஃப்ளவர்ஸ்லாம் வைக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தேன். அதுவும் இல்லாமல் வாசலில் இருக்கும் போது அப்படியே பார்க்கறதுக்குமே இது எனக்கு ரொம்ப பிடிக்கும், நல்லா அழகாக இருக்கும். ஸோ கொஞ்சம் மட்டும் நம்ம கிச்சனில் கொண்டு போய் மட்டும் நான் வைப்பேன். இந்த வீட்டுக்கு முன்னாடி சில செடி பார்த்தீங்கன்னா நல்லாவே கருகி இருந்துச்சுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே கருப்பு கலரில் இருக்கும். இங்கே எடுத்து காட்டின பாருங்களேன், இந்த கலரில் தாங்க இருந்துச்சு ஃபுல்லாகவே அந்த இடமே. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே அப்படியே பச்சை கலரில் மாறிடுச்சு. அப்படியே பாருங்களேன், காட்டு செடி மாதிரி ஆட்டோமேட்டிக்காக அந்த ரோஜாவும் சரி மற்ற எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படியே கருகி இருந்துச்சு. இந்த குளிருக்கு அப்படியே நல்லாவே தானாகவே முளைக்க ஆரம்பிச்சிருச்சு. இன்றைக்கி சர்வேஸ் ஸ்கூலில் அவனே குக் பண்ணியிருந்தான், இது வந்து சீஸ் பாஸ்டா. ஸோ சீஸ் பாஸ்டா இருக்கும்போது நம்ம சாப்பாடெல்லாம் எடுபடுமா, அதனால அண்ணனும் தங்கச்சியும் ரெண்டு பேரும் போயிட்டு இதுவே எங்களுக்கு போதும், நீங்கள் எதுவும் சமைச்சு தர வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நன்றி வணக்கம்னு ஓடிப்பிட்டாங்க. சர்வேஷ் கொஞ்சம் முன்னாடியே வந்துடுவான். நாங்கள் வந்ததுமே சரி எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்க்க சொல்லியிருந்தான், ரொம்ப நல்லா பண்ணியிருந்தான். அடுத்து அவன் ஆப்பிள் கேக் வர பண்ண போறானாமா, அதுவும் வர சொல்லி வச்சிருந்தான். இப்போ அவங்க ரெண்டு பேரும் கிளம்பிட்டு கொஞ்சம் நேரம் படிப்பாங்க, அப்புறம் அவங்க கிளாஸ் எல்லாமே அப்படியே ருட்டீனாக போகும். நானும் என்ன பண்ணுவேன், ஒரு 5:30 மேலே எனக்கு கிளாஸ் இருக்கும். சம்டைம்ஸ் 5 மணிக்கே ஸ்டார்ட் ஆகும், சில நேரத்தில் 5:30 ஸ்டார்ட் ஆகும். அப்போ என் வேலை சாப்பாடு எல்லாமே கரெக்டாக 5 மணிக்கு போல் முடிச்சு வச்சுருவேன். ஸோ அப்போ ஈஸியாக இருக்கும். பிரபு வந்து சாப்பாடு மட்டும் பசங்களுக்கு போட்டு கொடுத்துருவாங்க, சாப்பிட்ருவாங்க. நான் சோள தோசை தான் பண்ண போகிறேன். அதுக்கு தான் என்ன பண்ண, ஃபஸ்ட்டே வந்து உருளைக்கிழங்கு வேக வச்சுட்டு போயிருந்தேன். இதுக்கு பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, சீரகம் என்ன பண்ணிடணும், நல்லா நம்ம உரலை தட்டி வச்சிடணும். அப்புறம் கடுகு, உளுந்தம்பருப்பு, வெங்காயம் வணக்கிட்டு நம்ம தட்டணும் இல்லைங்களா, இஞ்சி பூண்டு அது இந்த மாதிரி போட்டு நல்லா வணக்கிடணும். நல்லா வாசமாக இருக்கும் உங்களுக்கு இந்த மசாலா. அப்புறம் உருளைக்கிழங்கு, மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சம் 1/4 டம்ளர் மட்டும் தண்ணி ஊற்றுங்க, அதுக்கு மேலே வேண்டாம், நல்லாவே உங்களுக்கு ட்ரை ஆயிரும். கொத்தமல்லி தூவி இறக்கிருங்க. நல்லா உங்களுக்கு மசாலா தோசை பண்ணுறீங்க இல்லை வேறு எதுக்காவது, பூரி மசாலாவுக்கு வந்து இது ரொம்ப நல்லாயிருக்கும், கொஞ்சம் ட்ரையாக இருக்கும். இது நம்ம லக்ஷ்மி பிராண்டில் வாங்கினோம் இல்லைங்களா, சோள தோசைக்கு இன்ஸ்டன்ட் மிக்ஸு. இப்போ இது தான் நம்ம வந்து பண்ண போகிறோம். இதுக்கு என்ன பண்ணோம், நம்ம 1 கப் போல் எடுத்துகிட்டு நாங்கள் வந்து ஹோம்மேடு தயிர் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நம்ம வீட்டிலே பிறைய ஊற்றுவோம் இல்லைங்களா அந்த தயிர். அதுக்கப்புறமா வந்து தண்ணி ஊற்றிட்டு நல்லா மாவு கரைச்சி வச்சிடணும். கொஞ்சது ஒரு 15-30 நிமிஷம் வரைக்குமே நல்லா ஊற போடுங்க. நல்லா உங்களுக்கு கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி வச்சுருங்க. இன்ஸ்டன்ட் மிக்ஸ்னாலே நல்லா டிஃப்ரெண்ட் தெரியும். இப்போ இடியாப்பமே பார்த்தீங்கன்னா பச்சரிசி மாவு இடியாப்பத்துக்கும் சரி, அதுக்கப்புறம் புழுங்கலரிசி இடியாப்பத்துக்குமே நல்லா டிஃப்ரெண்ட் தெரியும் இல்லைங்களா. மாவில் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டே இருக்காது. இதில் வந்து உளுந்தம் பருப்பு, சோளம், அப்புறம் வெந்தயம். நம்ம நார்மலாக நம்ம லாஸ்ட் வீக் கூட நம்ம இந்த மாவு ஆட்டணும் பார்த்துருப்பீங்க நீங்கள். சோள தோசை நான் வந்து ஊற வச்சு ஆட்டினேன். ஸோ அதே இன்க்ரீடியன்ஸை அப்படியே பவுடர் பண்ணி வச்சுருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு கரைச்சி சுட்டப்போ. சி ஆட்டி புளிக்க வச்சு ஒரு சிலருக்கு அது கஷ்டமாக இருக்கும், வேலைக்கு போகிறவங்க எல்லாருக்குமே சரி, இந்த இன்ஸ்டன்ட் மிக்ஸ் வந்து ரொம்பவே நான் ஹைலி ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அவ்வளோ நல்லா இருந்துச்சு. வேலை செய்கிறோம்னு வச்சுக்கோங்களே முன்னாடியே வந்து வேக போட்டு வைக்கிறது, கொஞ்சம் ப்ரீ ப்ரிப்பரேஷன் வேலையெல்லாம் என்ன பண்ணுவேன்னா சாப்பிட்றதுக்கு முன்னாடியே செஞ்சு வச்சுருவேன், இல்லை ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே செஞ்சு வச்சுருவேன். அடுத்தடுத்து அந்த வேலை செய்யறதுக்கு, அதுக்கப்புறம் இந்த கிளாஸ் முடிக்கிறதுக்கு, அப்புறம் பசங்களும் கரெக்டாக வந்து கொஞ்சம் ஏர்லியாகவே தூங்க வச்சேன் அப்படின்னா தான் கலையில் ருட்டின் அப்படியே கொஞ்சம் ஸ்மூத்தாக போகும். வீக்கெண்டில் கண்டுக்க மாட்டேன், எப்போனாலும் தூங்கிக்கோங்க எப்போனாலும் எழுந்துக்கோங்க அப்படின்னு சொல்லி விட்டுருவேன். நானும் தான் இந்த ஊரில் நம்ம சாம்பிராணி போக போட்டோம், சப்பாத்தி கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், வீட்டில் வந்து ஃபயர் அலாரம் அடிச்சிடும். இந்த ஊரில் அந்த புகை வருது அப்படின்னா, ஏன்னா இது எல்லாமே ஃபுல்லாகவே உட் இல்லைங்களா, ஸோ ரொம்பவே எல்லார் வீட்லேயுமே வந்து ஃபயர் அலாரம் கண்டிப்பாக இருக்கும். 4-5 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் கொஞ்சம் கதவெல்லாம் திறந்துட்டு அந்த புகையெல்லாம் போன பின்னாடி தான் உங்களுக்கு அந்த அலாரமே ஸ்டாப் ஆகும். கொடுத்துட்டு உங்களுக்கு வீடுகள் வரிசையாக இருக்கும், உங்களுக்கு எல்லாம் சொன்னால வந்து ஃபயர் ஆச்சு அப்படின்னா ரொம்பவே அது டேஞ்சரஸ் இது. ஸோ கண்டிப்பாக எல்லார் வீட்லேயுமே இந்த ஃபயர் அலாரம் வந்து வச்சுருப்பாங்க. அப்படியே காஃபி குடிச்சிட்டு சட்னி தாளித்து வச்சுட்டு போயிட்டேன். எப்பவுமே தேங்காய் சட்னிக்கு கொஞ்சமாக சின்ன வெங்காயம் இருக்கு இல்லைங்களா, கடுகு தாளிக்கும் போது அந்த சின்ன வெங்காயத்தை நல்லா வணக்கி தாளிச்சு போடுங்க, ரொம்ப நல்லா வாசமாக இருக்கும். வாங்கினா மளிகை ஜாமான் எல்லாமே இந்த பாட்டிலில் போட்டு எல்லாமே சேவ் பண்ணி வச்சுட்டேன். எனது ரொம்ப முக்கியமான ஒரு கட்டம். நான் வந்து காலையிலேயே வந்து ஃபுல்லாகவே இதெல்லாம் கழுகி வச்சுட்டேன். ஏன்னா இந்த சாயந்தரத்துக்குள்ளே இந்த மாதிரி நல்லா உங்களுக்கு ஃபுல்லாக ட்ரை ஆயிரும், போட்டு வைக்க ஈஸியாக இருக்கும். ஸ்கின் கிளீனிங் எல்லாம் பண்ணுவேன் மந்த்லி ஒன்ஸ். அந்த ஷீட் எல்லாம் எடுத்து வைக்கிறது, ஃபுல்லாகவே அந்த வரிசையை அடுக்கி வைக்கிறது, அதெல்லாமே நான் பண்ணலை இப்போ கொஞ்ச நாளாகவே. நான் என்ன எதுனாலன்னு சொல்லிட்டு தோசை மாவெல்லாம் பார்த்ததும் அப்படியே உனக்கு யானை பலம் வந்துருச்சுங்க. ஐயோ, ஊற வச்சு அரைக்கிறதுக்கு இது ஒரு ஆப்ஷனாக இருக்கும். நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்றதுக்கு நம்ம டக்குன்னு வந்து ஒரு சட்னி ஆட்டிக்கலாம், அதுக்கப்புறம் வந்து நம்ம இதை கரைச்சி நம்ம தோசை ஊற்றிக்கலாம், ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம லஞ்ச் பாக்ஸ்லேயும் வச்சு கொடுத்துக்கலாம், ரொம்பவும் நல்லாயிருக்கும். நல்லா சூப்பராக வந்துச்சு இந்த தோசை. இல்லாமல் ஏதோ பேக்கிங் சோடா அந்த மாதிரி எதுவுமே ஆர்டிஃபிஷியலாகவும் போடல, ரொம்ப நல்லா இருந்துச்சு.
அப்படியே நம்ம தோசை சாப்பிட்டுக்கிட்டே டாப் த்ரீ கமெண்ட்ஸ் படிச்சிடலாங்களா. முனீஸ்வரி ராஜசுந்தரம், பெஸ்ட் ஆஃப் லக் சிஸ்டர், வெரி கியூட் யுவர் கான்வர்சேஷன் பிட்வீன் பிரதர் அண்ட் யூ, தேங்க்யூ ஃபார் யுவர் ரெசிபீஸ், தேங்க்யூ ஸோ மச் முனீஸ்வரி. அடுத்த கமெண்ட் பிரியா ரூபன், ஹாய் அக்கா எப்படி இருக்கீங்க, ஐ லவ் டு வாட்ச் யுவர் வீடியோஸ், யுவர் மை இன்ஸ்பிரேஷன், இன்ஸ்பைரிங் விமன் அக்கா, தேங்க்யூ ஸோ மச் பிரியா. அடுத்த கமெண்ட் மகேஷ் சுமதி, ஹாய் சிஸ் ஐ எம் மகேஷ் ஃப்ரம் மலேசியா, ஐ லவ் டு வாட்ச் யுவர் வீடியோ, தேங்க்யூ ஸோ மச் மகேஷ். அடுத்த கமெண்ட் லைஃப் ஆஃப் வேர்ல்ட்ஸ் சிசி, டியர் கேஷுவல் வீடியோ நல்லா இருந்துச்சு அண்ட் உங்கள் வுடி ட்ரெஸ் லுக்கிங் ஸோ பியூட்டிஃபுல், ஒன் டே ஃபுல் வீடியோவில் கேஷுவலாக போடுங்க சிசி, எடிட் பண்ணாமல், ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம், நல்லா பண்ணுங்கள், இப்போ எக்ஸாமில் பாஸ் ஆயிடுவீங்க, உங்கள் ப்ரௌனி நான் ட்ரை பண்ணுறேன், தேங்க்யூ ஸோ மச் லைஃப் ஆஃப் வேர்ல்ட் சிசி. எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க, யாராவது கமெண்ட் படிக்கலன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க, நான் ரேண்டமாக ஒரு மூணு கமெண்ட் செலக்ட் பண்ணி படிப்பேன், சம்டைம்ஸ் நாலும் எடுத்து படிப்பேன், ஆனால் எல்லாருக்குமே உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். இதோட இன்ஸ்டா பேஜ்லேயும் ஷார்ட்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணுவேன், செக் பண்ணி பாருங்கள். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அப்படின்னா அதில் பெல் சிம்பிளும் கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நான் போகிற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். அடுத்த சூப்பரான வ்ளாகில் நான் உங்களை மீட் பண்ண வரேன். டாடா, பாய் பாய். கடவுளில்